சீமா நான் வந்து ஒரு அவருக்கு சின்னம் கிடைக்கலன்னு வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தேமுதிக வந்து அங்கீகாரம் இல்ல, முரசு சின்னத்தை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் சொன்னா கேட்பாருன்னு தெரியும். இந்த பிரபாகரன் சொல்றேன் கேட்டுக்கோங்க. தேமுதிக அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி. முரசு சின்னம் நீங்க கேட்டாலே இல்ல நாங்க கொடுக்கணும்னு நினைச்சாலுமே தேர்தல் ஆணையம் கொடுக்காது. ஏன்னா தேமுதிக அங்கீகாரம் பெற்ற சின்னம் முரசு சின்னம், சொந்தம். நீங்க மத்த கட்சி கிட்ட கேக்குறது கேட்காது, உங்க பிரச்சனை. ஆனா தேமுதிக பத்தி பேசினீங்கன்னா அது திருப்பி சொல்ல வேண்டியது எங்க கடமை, அது மக்களுக்கும் தெரியணும். தேமுதிக அங்கீகாரம் இல்லாத கட்சி இல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமா ரெகக்னைஸ் பார்ட்டின்னு திமுக அதிமுக அடுத்து தேமுதிகவும் அழைச்சு பேசியிருக்காங்க. அதனால 10 வருஷம் நம்ம தோல்வியை கண்டிச்சாலும் இன்னைக்கும் இந்த தேர்தலையும் தேமுதிக அங்கீகாரம் உள்ள கட்சி தான் தேமுதிக. முரசு வந்து தேமுதிகவுக்கும் கேப்டனுக்கும் கேப்டன் விசுவாசிகளுக்கும் அது சொத்து, அது அவங்களோட சொத்து, அது யாருக்குமே என்னைக்குமே அது பறிக்க முடியாது. யாராச்சும் சின்ன குழப்பத்துல தான் நம்ம கட்சிக்காரங்களே குழப்பத்துல அவங்க தெளிவுபடுத்துறதுதான் இதை சொல்றேன். ஏன்னா மைக்கு யார் எது வேணாலும் பேசிட்டு போயிடறாங்க, அது மக்கள் நீங்க நம்பிடுறீங்க. நீங்க ஒரு வாட்டி சிந்திச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெளிவு வரும். தேமுதிக வெறும் அரசே தான் ஓட்டுன்றாங்க. இன்னைக்கு என் கூடவே திண்டுக்கல்ல 2% மக்கள் என் கூடவே வந்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க தேமுதிக உதவி பண்ண வேணாம், உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க வளர்ந்துட்டு வந்துடுவோம். ஆனா இந்த கட்சி ஏன்னா தேமுதிக எந்த ஜாதிக்கும் இல்லாத கட்சி, எந்த மதத்துக்கும் இல்லாத கட்சி, எந்த மொழிக்கும் இல்லாத கட்சி, எல்லாத்துக்குமே சமமான கட்சி தான் தேமுதிக. இனி வருங்காலத்துல மக்கள் நீங்க யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், இனி அடுத்த ஹீரோ வந்தா ஓட்டு போடலாம், இல்ல வந்து நம்ம ஜாதிக்காரங்களுக்கு போல நம்ம கட்சிக்காரங்களுக்கு போடலாம், நம்ம வந்து தமிழை தவிர எதுவுமே கத்துக்க வேணாம்னா இந்த ஊர்ல இந்த மண்ணில் மட்டும்தான் இருக்கணும்.